ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதக் ஐடெக். இன்றைக்கி நம்ம பென்ட்ரைவில் பாஸ்வேர்டு வித்தவுட் சாஃப்ட்வேர், அதாவது சாஃப்ட்வேர் இல்லாமல் எப்படி நம்ம பென்ட்ரைவ் வந்து லாக் பண்ணுறது, பாஸ்வேர்டு போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எந்த பென்ட்ரைவ் நமக்கு வேணுமோ அந்த பென்ட்ரைவ் வந்து கம்ப்யூட்டரில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு போட விரும்புகிற ட்ரைவு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேர்ன் ஆன் பிட் லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு போடுறதுக்கான ஸ்பேஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளாக 1 2 3 4 5 6 7 8 கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூணு ஆப்ஷன் வரும். இதில் சேவ் டு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா ரெக்கவரி ஆப்ஷன். சப்போஸ் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக இது வந்து என்கிரிப்ஷன் ஃபைல் வந்து சேவ் ஆகும். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே சேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நான் வந்து டாக்குமெண்ட்டில் இப்போ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் வந்து எரர் மெசேஜ் வரும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெக்கவரி கீயை வந்து எக்ஸ்டர்னலாக உள்ள ஒரு, அதாவது இன்னொரு பென்ட்ரைவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நிலையோ வந்து சேவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து வேறு ஒரு ட்ரைவ் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதில் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதை அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த டிரைவ் தான் வந்து நம்ம வந்து பாஸ்வேர்ட் பண்ணி லாக் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் வந்து இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ எகைன் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அக்சஸ் டினைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இங்கே நம்ம கொடுத்த அதே பாஸ்வேர்டை நம்ம கொடுத்துட்டு அன்லாக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபைல் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் தான். சாஃப்ட்வேர் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக ஒரு பென்ட்ரைவ் வந்து லாக் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியா. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம பென்ட்ரைவு அல்லது வேறு ஏதாவது மெமரி கார்ட்ஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணுறதை லாக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.